ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவதில் நடக்கும் காமன் மிஸ்டேக். எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் பிளாட்ஃபார்மில் போய் நீங்களாகவே செலக்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருப்பீங்க. பல பேர் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற வெப்சைட்டை பார்த்து கூட வாங்கியிருப்பீங்க. நீங்களாகவே முடிவெடுத்தாலும் அல்லது ஒரு ஆலோசனை கொடுக்கும் ஒரு வெப்சைட்டின் அடிப்படையில் நீங்கள் வாங்கினாலும் அல்லது சில ரேங்கிங் முறைகள் பற்றி பார்த்து வாங்கினாலும் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பொதுவான மிஸ்டேக்கை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடில் தோல்வி அடைவதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த மிஸ்டேக் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு பதிவிடுகிறேன். அது என்ன மிஸ்டேக்? ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்கும்போது அதனுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்போ ரொம்ப சூப்பராக இருக்கோ அந்த டைமில் அதை விரட்டி பிடிச்சி வாங்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான முதலீட்டு வழிமுறை. ஏன்னா பார்த்தா நல்லா இருக்குது, இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, இதை வாங்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலச்சூழலில் மட்டும்தான் அந்த மாதிரி பாஸ் பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியும். அதுக்கப்புறம், அதாவது அந்த பாஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்போ பெஸ்ட்டாக தெரியுதோ அந்த நாளில் கூட நீங்கள் வாங்கினா அதுக்கப்புறம் வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் அந்த நிலைமையை எட்டுறதே கிடையாது. இது ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் தொடர்ந்து பார்த்து வருகின்ற ஒரு ஃபினாமினன். இந்த ஃபினாமினன் ஏதோ நேரடியாக நீங்கள் வாங்கிறதுனாலையோ அல்லது நீங்கள் வெப்சைட்டை பார்த்து வாங்கிறதுனாலையோ நடக்கிற விஷயம் இல்லை. இது முதலீட்டு உலகில் நடக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு மாற்றத்தின் அடிப்படை. ஏன்னா ஒரே டைப் ஆஃப் இன்வெஸ்டிங், ஒரே தீம், ஒரே செக்டர் எல்லா நேரத்திலையும் உச்சத்தில் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுக்கு கிராக்கி ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த செக்டர் அல்லது தீம் அல்லது அந்த வகையின் பங்குகள் எல்லாராலையும் விரட்டி விரட்டி வாங்கப்படும். எல்லாரும் பங்குகளை வாங்கும்போது நேச்சுரலி அந்த மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது அந்த செக்டர்லேயோ அல்லது அந்த தீம்லேயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக தெரியும். அந்த காலகட்டத்தில் அதை விரட்டி பிடிச்சி வாங்கிறதுங்கிறது நாளைக்கு திருப்பி பிரச்சனையை தான் உண்டு பண்ணுங்கிறது பல முதலீட்டாளர்களுக்கு தெரியறதில்ல. இன்ஃபேக்ட் மீடியாவில் கூட வரக்கூடிய ஆர்டிகல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்பவர்கள் சொல்லக்கூடிய தரவுகள் எல்லாமே இந்த பாஸ் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனுபவத்தில் பாஸ் பர்ஃபார்மன்ஸை எந்த வகையிலும் நான் வந்து கண்டுகிறதே கிடையாது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நான் போர்ட்ஃபோலியோவை பார்த்து, அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்றைக்கி என்ன போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கார், அந்த போர்ட்ஃபோலியோனுடைய மதிப்பு இன்றைக்கி என்ன இருக்குது, இந்த மதிப்பில் இந்த போர்ட்ஃபோலியோ வாங்கினா பணம் பண்ண முடியுமா, இல்லை இந்த மதிப்புக்கு நம்ம வாங்கினா நமக்கு நஷ்டம் வருமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை தான் கேட்பேன். அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நான் நாஸ்டாக் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது அதை விற்கணும் அப்படின்னு அறிவுறுத்தினேன். பல பேர் அதை ஏற்றுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் கிளைண்ட்ஸே அதை ஏன் விற்கிறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஆனாலும் எங்கள் நிலைப்பாடில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். நாஸ்டாக்லேருந்து கிட்டத்தட்ட பீக்கு கிட்ட எக்ஸிட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் எல்லோரும் போய் பிளாட்ஃபார்ம் மூலமாக டைரக்ட் ஆப்ஷனில் எஸ்ஐபி லம்சம்னு அள்ளி தொளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, கவர்மெண்ட் அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டே கொஞ்சம் நாளைக்கு பண்ணக்கூடாதுன்னு மூடி வச்சாங்க. ஸோ அது இறங்கும்போது யாராலையுமே வாங்க முடியல. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் திறந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே நாஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட்டில் இருக்காங்க. இன்றைக்கி திருப்பி வாங்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன் இல்லை? ஏன்னா நீங்கள் தப்பான நேரத்தில் போய் எக்கச்சக்கமாக வாங்கிட்டீங்க. இப்போ திருப்பியும் அதில் போய் குட் மணி ஆஃப்டர் பேட் போடணுமான்ற ஒரு எண்ண ஓட்டம் பலருக்கும் இருக்கிறது. ஆக்சுவலாக இது குட் மணி ஆஃப்டர் பேட் இல்லை, பணத்தை சரியான வகையில் முதலீட்டு பண்ணாதனால இன்றைக்கி உங்களுக்கு தயக்கம் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்லேயும் பணத்தை சரியான இடத்துல சரியான மதிப்பீட்டில் சரியான நேரத்தில் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா நேரத்துலையும் போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு துறை மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை. ஏன்னா ஆஃப்டர் ஆல் மியூச்சுவல் ஃபண்டு ஷேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஷேரில் எல்லா நேரத்துலையும் போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அப்போ எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் மாத்திரம் அந்த மாதிரி பண்ண முடியும்? நிச்சயமாக பண்ண முடியாது. நீங்கள் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட இண்டெக்ஸ் நமக்கு சாதகமான மதிப்பீட்டில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் பணம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய தரவுகள், வீடியோவில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் அல்லது கொடுக்கக்கூடிய பல ஸ்டார் ரேட்டிங்ஸ், இது எல்லாமே பாஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அமைகின்றன. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்
அப்படிங்கிறது ஏதோ தனிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் மாதிரியும் ஷேர்ஸுக்கும் அதுக்கும் நேரடியான தொடர்பு இல்லாத மாதிரியும் நமக்கு தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இது தவறு. இந்த தவறுனால லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். அந்த முடிவுகள்னால அவங்க நஷ்டப்படுறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேனாக்கா, மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறதும் ஒரு கலை தான். பங்குகளை வாங்குவது போல் அதையும் பார்த்து பார்த்து தான் வாங்க வேண்டும். பொறுப்பு இல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு வாங்க முடியாது. பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிற அன்றைக்கி நிச்சயமாக வாங்கக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ் என்றைக்கு நல்லா இல்லையோ அன்றைக்கி போர்ட்ஃபோலியோ நல்லா இருந்துச்சுன்னா வாங்கணும். அதுக்கும் சில திறன்கள் உண்டு. அந்த திறன்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் எவாலுவேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு 3/4% இல்லை 1/2% எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் இந்த முடிவுகளில் வரக்கூடிய முட்டாள்தனம் வந்து 30% 20% அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முடிவுகளினுடைய விலையை சரியாக மதிப்பிட தெரியாதவர்கள் தான் ஒரு சரியான ஒரு அறிவுரையினுடைய விலையை மதிக்க தவறுவார்கள். அந்த ஒரு மதிப்பீட்டை நீங்கள் எப்போதும் செய்ய வேண்டும். நீங்கள் யார்கிட்ட வேணால் போங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போங்க, அல்லது யார்கிட்ட வேணால் போங்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சவன் தான் இதை சொல்ல முடியுன்றதை கூட நீங்கள் மதிக்கலைனாக்கா, எவன் வேணால் சொல்கிற அட்வைஸை கேட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எஸ்ஐபி எப்போ வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐபியை கூட எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது, எந்த சைஸில் ஆரம்பிக்கிறது, எப்படி அந்த எஸ்ஐபியை அதிகரிக்கிறது, எந்த நேரத்தில் எந்த ஃபண்டில் எஸ்ஐபி அதிகரிக்கிறது, எப்போ எஸ்ஐபியை நிறுத்துறது ஒரு குறிப்பிட்ட ஃபண்டில், எப்போ எஸ்ஐபியை ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாற்றுறது, எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறது, இப்படி மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஏதோ ரொம்ப சப்ப மேட்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது தவறான விஷயம். அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எல்லா விதமான நுணுக்கமும் நுட்பமும் இருக்கக்கூடிய ஒரு துறை தான் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு. எப்படி ஸ்டாக் இன்வெஸ்டிங் ரொம்ப நுவான்ஸ்டோ, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் அதை விட நுவான்ஸ்டு. ஏன்னாக்கா ஸ்டாக்ஸினுடைய ஒரு குவியல் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். ஒரு பங்கை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஈஸியாக எவாலுவேட் பண்ணிடலாம். ஆனால் இந்த குவியலை எவாலுவேட் பண்ணும்போது ரெண்டு லெவலில் நீங்கள் எவாலுவேஷன் பண்ணணும். ஒரு லெவலில் நிறுவன தேர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும். அடுத்த கட்டத்தில் அந்த தேர்வுகளை எப்படி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு போர்ட்ஃபோலியோவில், போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். இது ரெண்டையும் சரியாக பண்ணால் தான் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சரியாக அமையும். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம், அல்லது அது எப்படி வேணால் எவாலுவேட் பண்ணிடலாம், அல்லது அதை ஸ்டார் ரேட்டிங் பார்த்து ஈஸியாக வாங்கிடலாம்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். அந்த ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் பல தருணங்களில் வேலை செய்வதில்லை. ஏன்னாக்கா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஓவர் சிம்பிளிஃபிகேஷனை உருவாக்குகிறது. அந்த உருவாக்கம் தான் பல பேரை தவறான நேரத்தில் அதிக பணத்தை ஒரு குறிப்பிட்ட ஃபண்டில் போட வைக்கிது. அந்த ஒரு முடிவு எடுக்கும் முறை தான் நாளைக்கு லாஸ்ட்லேயும் உங்களை கொண்டு செல்லும். இதை இன்றிலிருந்தாவது நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய அறிவுரை. தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். முதலீட்டுக் களம் உங்கள் களம். நன்றி.